அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன் அவர்கள் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் இன்று உயிரிழந்தார். அதிமுகவின் மூத்த தலைவரும் அதிமுக அவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சர் என பல்வேறு முகங்களை கொண்டவருமான மதுசூதனன் அவர்கள் இன்று உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் உயிரிழந்தார். சென்னையில் பிறந்த இவர் அதிமுகவின் மிக பழமையான உறுப்பினர்களில் ஒருவர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர விசுவாசியுமான மதுசூதனன் அவர்கள் திமுகவையும் அதன் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களையும் மிக கடுமையாக விமர்சித்து வந்தார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என இரு அணிகளாக பிரிந்தன. ஜெயலலிதா அணியிலிருந்த மதுசூதனன் 1991 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா கேபினட்டில் முதன்முறையாக கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சராக பதவி வகித்தார். அதிமுகவின் முன்னாள் செய்தி தொடர்பாளராகவும் மதுசூதனன் அவர்கள் பொறுப்பு வகித்துள்ளார். கடந்த 2000 ஆண்டில் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து மதுசூதனன் அவர்களை ஜெயலலிதா அவர்கள் நீக்கினார். பின்பு அவர் அனைத்துலக எம்ஜிஆர் ரசிகர் மன்ற செயலாளராக பொறுப்பேற்றார். 2010 ஆண்டு அதிமுகவின் அவைத்தலைவராக பொறுப்புக்கு வந்த மதுசூதனன் அவர்கள் தனது அரசியல் பயணம் முழுக்க மாவட்ட செயலாளர் முதல் அவைத்தலைவர் வரை அதிமுகவில் பல்வேறு விதமான பொறுப்புகளில் இருந்த பெருமை மதுசூதனன் அவர்களுக்கு உண்டு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டு அணிகளாக பிரிந்தபோது ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியில் மதுசூதனன் இணைந்தார். அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்ட பிறகு கட்சியின் அவைத்தலைவர் பொறுப்புக்கு மீண்டும் மதுசூதனன் வந்தார். கடந்த 50 மேலாக வட சென்னையில் வசித்து வருகின்றார் மதுசூதனன். இவரை அரசியல் வட்டாரங்களில் மது அண்ணன் என அனைவரும் பாசமாக அழைக்கின்றனர். கடந்த சில நாட்களாகவே உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை மேற்கொண்டு வந்த இவர் இன்று சிகிச்சை பலனளிக்காமல் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார்.